பேபி வீரப்பன் வந்து மாதேஷன் மலைக்கு தான் முடி வச்சிருந்தாருன்னு பலரும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பழனி முருகன் கோவிலுக்கு முடி வச்சிருந்தாருன்னு சொல்றீங்க. 100%க்கு 200% உண்மை என்னன்னா, என்னிடம் பெரியவங்க சொன்னது இந்த முடியை பழனி முருகன் கோவிலுக்கு தான் வச்சான், அதனாலதான் போக முடியாம அதை எடுக்க முடியாம சடையா விழுந்தது. அந்த கோபாலவர்கள் அதை மீண்டும் அதே கோயிலில் கொண்ட கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்து கட்டி விடுகிறார்கள். கட்டுகிற போது அதை அதரடிப்படை சார்ந்த சில பொறுக்கிகள், உபயம் எம் வீரப்பன் என்கிற அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்திற்கு மேலே திருடன், அவர் ஊட்டிய நிலாச்சோரில் வளர்ந்த இந்த உடம்பு, அவர் விடுத்த சோற்றில் வளர்ந்த இந்த உடம்பு, அவருக்கு நாம் துரோகம் செய்வதாக யார் சொன்னாலும், அந்த டிஎஸ்பியினுடைய உறவினர் தான் கேபி சுந்தரம்பாள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வீரப்பன். அப்போ வீரப்பன் வந்து அப்படியா, அப்படிப்பட்டவங்களே நாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். பேபி வீரப்பன் இறந்துட்டாரு, பேபி வீரப்பன் கொலை செய்யப்பட்டாருங்கிற செய்தி வீரப்பனுக்கு எப்படி கிடைச்சிது? பேபி வீரப்பன் இந்த மாதிரி சம்பவங்களில் நிறைய முறை செஞ்சதுனால மூத்த பத்திரிகையாளரே சில சமயம் வந்து பிரிவதற்கு காரணம், நிச்சயமாக நான் சொல்கிறேன், பெண் தான் நான் உறுதியாக சொல்கிறேன், 100%ல் 200% உண்மை. நான் இதில் போய் சொல்லி மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை. ஒன்று பேபி வீரப்பனை முடிஞ்சால் கூட்டிகிட்டு வந்துடும், இல்லைன்னா முடிச்சிடும் அப்படிங்கிறதான் போலீஸினுடைய அசைன்மெண்ட், வரைவு திட்டம். இதில் பேபி வீரப்பன் என்ன முடிவு எடுக்கிறார்னா, இல்லை மாமா நான் காட்டை விட்டெல்லாம் வெளியில் வரல, சரிய மாட்டேன், நான் உன் மகளை கட்டுறதுல தீவிரமாக இருக்கேன். நிருபராக வந்த பக்தவத்சலத்தையும் ஏன் கொன்றாரு, ஏன் சத்தியத்தை மீறாரு வீரப்பன்? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உண்டகை வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் என்ன செய்கிறாருனா, வீரப்பனிடம் நன்கு நெருக்கமாக வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொய்யை சொல்லுகிறார். பெண் யானையினுடைய தலையில் கெசமுத்து இருக்கும், அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்கிறாருனா, ஒரு பொட்டை யானையை கொன்னுடுறாங்க. பார்க்குறாங்க, தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். சந்தன காற்றின் ரகசியங்கள் என்கிற புதிய தலைப்பின் கீழ் வீரப்பன் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம். நல்லமாக இருக்கீங்களா? நல்லமாக இருக்கேன். போன வீடியோவில் நாம் வந்து பேபி வீரப்பனை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோவுக்கான கமெண்ட்ஸில் வந்து பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பியிருந்தாங்க. அதை மையமாக வச்சு என்னுடைய கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். பேபி வீரப்பன் வந்து மாதேஷன் மலைக்கு தான் முடி வச்சிருந்தாருன்னு பலரும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு முடி வச்சிருந்தான்னு சொல்கிறீங்க, அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது உண்மையான விஷயம் என்னென்னா, என்கிட்ட சொன்னது அந்த சம்பவத்தை பற்றி என்னிடம் மதிப்பிற்குரிய பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாகவே இப்போ நானோ நீங்களோ ஒரு பொண்ணை காதலிக்கிறோம்னா புதிய வரவுகள்கிட்ட போய் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் அங்கே அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது விருந்தாளிகளாக சென்றவர்கள்ட்ட போய், பேபி வீரப்பன் வந்து நான் வந்து பொது மன்னிப்புக்காக மாதேஸ்வரம் மலைக்கு தான் இந்த முடியை வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மைத்தன்மை அது அல்ல. ஏன்னா உண்மையான விஷயத்தை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுல கொஞ்சம் கூச்சம் இருக்குது. அதை சொன்னால் தன்னுடைய மதிப்பு குறைஞ்சிருங்கிறதுல கவனமாக கூட அவர் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மைத்தன்மை என்னென்னா, 100%க்கு 200% உண்மை என்னென்னா, என்னிடம் பெரியவங்க சொன்னது அவன் வந்து இந்த முடியை பழனி முருகன் கோயிலுக்கு தான் வச்சான், அதனால தான் போக முடியாமல் அதை எடுக்க முடியாமல் சடையாக விழுந்தது. மாதேஸ்வரம் மலைக்கு முடி வச்சிருந்தா ஏன் எடுக்க முடியாது நீங்கள் நினைக்கிறியா? அதை சுற்றி தானே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிக்கடி மாதேஸ்வரம் மலை சுற்றி அடிக்கடி போயிருக்கிறார்கள், வந்திருக்காங்க. அந்த முடியை எப்போவே எடுத்திருக்கலாம் அல்லது அவரே எடுக்க வச்சிருக்கலாம். இல்லை, அந்த பொது மன்னிப்புக்காக தான் முடி வளர்த்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, அது தவறான கருத்து. என்னென்னா, பொது மன்னிப்பு என்கிற விடயமே வந்து 1995களுக்கு பிறகு தான் முடிவெடுக்கப்படுது. அப்படிங்கும்போது 95லிருந்து அவன் இறந்த 97க்குள்ளே 2 வருஷத்தில் அவ்வளோ பெரிய சடை வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக தான். உண்மைத்தன்மை என்னென்னா, பேவி வீரப்பனை கொன்ற கந்தவேலு அவர்கள் 1992லேயே ஒச்சடப்பன் கோயில் அருகிலேயே அறிமுகமாகிறார். அதுதான் உண்மை. தேவர் மலைக்கு கீழே அந்த கோவில் வரும். அந்த கோவிலை பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, நான் அதையும் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒரு வனத்துறை அதிகாரி, தான் பிறந்த மண்ணிலேயே தமக்கு எதிராக தம் சொந்தக்காரர்களை உருவாக்கிய அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன், தன் தங்கையை கேவலமான முறையில் நடத்திய காரணத்தாலும், பெரியவனுடைய குடும்ப சூழல்களை சீனிவாசன் அவர்கள் தவறாக கையாண்ட முறையா சரியாக கையாண்ட முறையா என்பது தெரியாது. ஆனால் அங்கே இருந்தவர்கள், வீரப்பனுக்கு கையாளாக இருந்தவர்கள்,
டிஎஃப்ஓ சீனிவாசனை பற்றி பல தவறுகளை சொன்ன அடிப்படையில் தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்து வதம் செய்யப்படுகிறார். வனத்திற்குள் வைத்தே வதம் செய்யப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். ஆமாம், அது உங்கள் பார்வை, என்னுடைய பார்வை வதம். அப்போ அந்த தலையை அவர் வெட்டி எடுத்துட்டு உடம்பு மட்டும் அங்கேயே போட்டு எரிச்சுட்டு அது எரிந்தும் எரியாத நிலையில் இருந்ததாக என்னட்ட சொன்னார். தலையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த ஒச்சடப்பன் கோயில் சூலாயுதத்தில் தான் குத்தி வைக்கிறார். அப்படி குத்தி வைக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்தது சரி என்றால் எனக்கு பரிகாரம் தேடி கொடு, நான் செய்தது தவறென்றால் எனக்கு தண்டனை கொடு, நான் செய்தது சரிதான் என்றால் உனக்கு நான் ஆலயமணி கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்திக்கடனை அங்கேயே வச்சுட்டு அந்த மண்டையை அதிலே குத்தி வச்சுட்டு போயிடுறாரு சூலாயுதத்தில். அதற்கு பிறகு ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அது நாயோ நரியோ அல்லது காட்டுப்பன்றிகளோ அந்த தலையை உருவி எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ தின்னுட்டு அது எலும்பு கூடை மட்டும் எங்கேயோ ஒரு பகுதியில் போட்டிருக்கும் பிறகு அதை அதுக்கப்புறம் காவல்துறை வந்து கண்டுபிடிச்சதாக சொன்னாங்க, அதரடிப்படை கண்டுபிடிச்சதாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக நீ செய்தது சரிதான் என்று அந்த சாமி அவருக்கு உத்தரவிட்டதாக வந்து ஒரு நேர்த்திக்கடனாக அந்த காடுகளின் ஓரமாக காட்டு வேலை செய்யக்கூடிய முதலாளிகள், வயக்காடு வச்சிருக்கிற முதலாளிகள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆலயமணி வேணும், அந்த கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆலயமணியை எங்கேயோ போய் வாங்கிட்டு வர சொல்லி அதில் உபயம் எம் வீரப்பன் அப்படின்னு எழுதி கொண்டாந்து கட்டியிருக்கிறார். அந்த ஆலயமணி கட்டியிருக்கிறதா அதரடிப்படைக்கு தகவல் யாரோ சொல்லி, தேவாரம் என்கிற ஒரு காம விரிய கூடாரத்தினுடைய தலைவராக இருந்த தேவாரம் அவர்கள் அந்த ஆலயமணியை கோபால் என்பவரிடம் சொல்லி, அவர் கோபால் என்பவர் என்பது ஒரு இன்ஸ்பெக்டர், அதிரடிப்படையினுடைய ஒரு இன்ஸ்பெக்டர், அவருடைய தம்பி ஆறுமுகம் தான் வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்தவர். அந்த கதையை நாம் பின்னாடி அந்த சம்பவங்களை பின்னாடி நம்ம பேச வேண்டியது. அந்த கோபால் அந்த ஆலயமணியை அவுத்து கொண்டு சென்று, ஆமாம், அதிரடிப்படை முகாமுக்கு கொண்டு செல்கிறார். சென்றவுடன் அவருக்கு இயல்பாகவே அந்த ஆலயமணி அவுத்து கொண்டு சென்றதிலிருந்தே அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதற்கு பிறகு, நாம் அந்த ஆலயமணி அவுழ்த்து வந்த காரணத்தால் தான் இப்படி ஒரு சம்பவங்களெல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த கோபால் அவர்கள் அதை மீண்டும் அதே கோயிலில் கொண்ட கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்து கட்டி விடுகிறார்கள். கட்டுகிற போது அது அதரடிப்படை சார்ந்த சில பொறுக்கிகள், உபயம் எம் வீரப்பன் என்கிற அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்திற்கு மேலே திருடன் அப்படின்னு ஆணையால் எழுதியிருக்காங்க, எழுதி அந்த கோயிலில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஆலயமணி அங்கே தான் இருக்கிறது. ஆக இந்த உச்சரப்பன் கோயிலுக்கும் பக்கத்தில் தான் கந்தவேலு முதன் முதலாக மதிப்பிற்குரியவரை சந்திக்கிறார் 1992களில். அதற்கு பிறகு அவர் நெருக்கமாகிறார், அரிசி பத்தியம் கொடுக்கிறார், மணியாச்சி பள்ளம், தேவர் மலை, பெச்சிலிட்டி, தாமரைக்கரை, தட்டக்கரை போன்ற பகுதிகளில் பக்கத்து கிராமங்கள், அந்த கிராமங்களில் வளம் வந்த கந்தவேலு சில பேரிடம் உதவிகளை பெற்று வீரப்பனுக்கு செய்ததும் உண்டு. அந்த அடிப்படையில் இருவருக்கும் ஒரு பரிச்சயமான அல்லது ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது உண்மை. பிறகு பெச்சிலிட்டி வனப்பகுதிகளில் அல்லது தேவர் மலை வனப்பகுதிகளில் பெருமதிப்பிற்குரியவர்கள் தங்கியிருந்த கால நேரத்தில் தங்கவேலு அவர்கள்தான் நீண்ட காலமாக உணவு பத்தியங்களை கொடுத்து வந்ததாக என்னிடம் சொன்னார். அப்பொழுது ஒரு முறை அவரது மகள்களை மனைவியை காட்டி அறிமுகப்படுத்தியதாகவும் சொன்னார்கள். அன்று முதல் 1992 முதல் கந்தவேலுடைய மூத்த மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு 100% முடியை வளர்க்க ஆரம்பித்தான். 92 வளர்க்கப்பட்ட முடி அவன் இறப்பு 1997 வரை அந்த முடி சடையாக இருந்தது. மாதேஸ்வரன் மலைக்கு அவன் முடியெடுத்து நேர்ந்திருந்தால் அந்த கோயிலை கடந்து எத்தனையே முறை போயிருக்கும்போது அதை எடுத்திருக்கலாம். பொது மன்னிப்பு என்கிற விடயமே 1996களில் தான் முடிவெடுக்கப்படுகிறது. ஆக பேவி வீரப்பன் 92 முடி வளர்த்து தான் அவ்வளோ பெரிய சடையாக இருந்ததை ஒழிய வேறு ஒன்றும் அதற்கு காரணம் இல்லை. பொது மன்னிப்பு காரணம் இல்லை, நிச்சயமாக இல்லை, உறுதியாக இல்லை. இன்னொரு கேள்வியும் முடிச்சிருந்தாங்க, டிஎஸ்பி கடத்தப்பட்டிருந்த பொழுது வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் காட்டுக்குள்ளே தான் இருந்தார், நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா அர்ஜுனனை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதை பற்றின உண்மை தகவல்கள் என்ன? உங்களை நினைவில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தவறாக சொல்லிங்க. எந்த காணொலியும் எந்த வரலாற்றையும் நான் படிக்கிறது இல்லை வீரப்பனை பற்றி. ஏன் என்றால் அது படித்தால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அவர் ஊட்டிய நிலாச்சோரில் வளர்ந்த இந்த உடம்பு, அவர் கொடுத்த சோற்றில் வளர்ந்த இந்த உடம்பு, அவருக்கு நான் துரோகம் செய்வதாக யார் சொன்னாலும் மன்னிக்கிற இடத்தில் நான் இல்லை. டிஎஸ்பி மற்றும் ஆசிரியர் ஒருவர் ஏட்டு ஒருவரை அவர் கடத்தி செல்கிற போது சொன்னதாக சொன்னார்கள், அதை மாற்றி சொல்லியிருக்கலாம், அதுக்கு நான் அந்த தவறுக்கு நான் வருந்துகிறேன். வரலாறை படித்திருந்தால் படித்து சொல்லுகிறான் என்று சொல்லிடுவார்கள். நிச்சயமாக என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த சம்பவங்களில் முதல் முறையாக பேவி வீரப்பன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்துட்டு போனதற்கு பிறகு
வாழைத்திண்டு நோய் அவரது தொடையிலே வந்ததுக்கு பிறகு அவரால் எழுந்து நடக்க முடியவில்லை. பொதுவாகவே இந்த மூவரை கடத்தி வைத்திருக்கிற போது கூட அர்ஜுனன் அங்கே இல்லை, அவரை தனியாகத்தான் வைத்திருந்தார்கள். ஏன் என்றால் அவர் நடக்க முடியாது, ஓட முடியாது, வர முடியாது என்கிற சூழல் இருந்தபோது அப்படித்தான் வைத்திருந்திருக்கிறார்கள். பலரும் காட்டுக்குள்ளே தான் இருந்ததாக சொல்லியிருக்காங்களே. ஆமாம் ஆமாம், அதை காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் கடத்தி செல்லப்பட்டவர்கள் கூட அவர்களை காட்ட வாய்ப்பில்லை, தொடர்பில் இல்லை. இல்லை, கடத்தப்பட்டவர்களோடு தொடர்பில் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா என்னிடம் சொன்னது அதை தான் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் தனியாக தான் தம்பி அர்ஜுனன் நான் வச்சுருந்தேன், நடக்க முடியாது. ஒருவேளை காவல்துறை வந்து ஏதாவது சுற்றி வளைக்கிற போது தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி போனால் தம்பியை தான் முதல்ல சுடுவாங்க. ஆமாம், அதுக்காக நான் தம்பியை வேறு இடத்துல கொண்டே நான் வச்சுருந்தேன். அதுக்காக தான் அங்கே வந்து நான் மேற்கே ரங்கசாமி, இன்னொரு ரங்கசாமி, ஐயந்துறை, மாதேசு போன்ற நாலு பேரை நான் விட்டுட்டு போனேன் காவலுக்காக. காவலுக்காக விட்டுட்டு நான் தம்பிக்கிட்ட தான் இருந்தேன் அப்படின்னு என்னோட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்னென்னா நான் சொல்கிறேன், அந்த இதில் நான் அந்த காலகட்டங்களில் படிச்சிருக்கிறேன், என்ன நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரை மூலச்செலவை பண்ணி ஐயந்துறையும் ரங்கசாமியும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு டிஎஸ்பி அந்த வாத்தியார் ஏட்டு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சுற்றி வளைத்த போது இவர்கள் பிடிவிட்டார்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மூவரும் கடத்தப்பட்ட மூவரும் ஐயந்துறையும் ரங்கசாமி மொத்தம் அஞ்சு பேரையும் நாங்கள் சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டோங்கிறாங்க. ஆக ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கிறது, மாறுபட்ட தகவல்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம், உண்மையான சம்பவம் என்னென்னா பெரியவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 28 நாட்கள் அவங்கள தங்க வச்சுருந்துருக்குறாங்க. இருபத்தெட்டு நாட்களில் அங்கே நான் தான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன்னே, பாடல்கள் கேட்பதிலே கொஞ்சம் ஆர்வமானவர். அந்த சம்பவங்களில் வந்து கேபி சுந்தரம்மாளுடைய பாடலை பாட சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த டிஎஸ்பியினுடைய உறவினர் தான் கேபி சுந்தரம்மாள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வீரப்பன்ட்ட. ஓ, அப்போ வீரப்பன் வந்து அப்படியா, அப்படிப்பட்டவங்களே நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு மனம் வருந்திய வரலாறுகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உண்மையாக சொன்னது. அப்போ கேபி சுந்தரம்பாளனுடைய உறவினரான அந்த டிஎஸ்பியை நாம் மன்னித்து விட்டுவிட வேண்டும் என்பதிலே முடிவெடுத்தார்கள். ஓகே, இதற்கிடையில் பேபி வீரப்பன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்துட்டு வந்ததற்கு பிறகு அடுத்து பேச்சுவார்த்தைக்காக நிச்சயமாக அண்ணன் அர்ஜுனனை போக சொல்லலை, அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை. அவர் காலை சரி செய்வதற்காக தான் நிச்சயமாக அவரை அனுப்பியிருக்க வேண்டும். அனுப்பிய போது அவர் கைது செய்யப்படுகிறார் என்கிற செய்தி உள்ளே வருகிறது. இந்த நேரத்தில் டிஎஸ்பி எப்படியாவது உங்கள் தம்பியை நான் காப்பாற்றுவதற்கான கடமையை நான் செய்கிறேன், எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து, ஆனால் நான் ஒரு விஷயங்களை சொல்கிறேன், அதை பிள்ளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்கிட்ட அதை தான் சொன்னார். என்னென்னா, யாராவது என் கூட அனுப்பி வைங்க உங்கள் தம்பிக்கு உதவியாக, அர்ஜுனனுக்கு உதவியாக, மருத்துவ உதவியாக அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசுகிறேன், பேசி உங்கள் தம்பியையும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிறாங்களே, நான் பத்திரமா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னா அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த நம்பி, கேபி சுந்தரம்பாளனுடைய உறவினர் என்கிறதையும் நம்பி, அங்கே பாதுகாப்புக்கு இருந்த நாலு பேரில் ரெண்டு பேரை தான் அவர் முடிவு பண்ணுறாரு. யார் யார் அனுப்ப? ஐயந்துறையையும் ரங்கசாமியையும். இவங்க ரெண்டு பேரையும் சரி நீ கூட்டிகிட்டு போ, எப்படியாந்த தம்பியை நல்லவதாக பண்ணி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி நீ அனுப்பிச்சி வச்சுருங்க, உங்களை நம்பி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. இவர்களாக பிரெயின் வாஷ் பண்ணி மூலச்செலவு பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகவும் இல்லை, பண்ணியிருந்தா நாலு பேரையும் சேர்த்து கூட. ஆமாம், நிச்சயமாக நாலு பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணல கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஏன் ரெண்டு பேரை மட்டும்? இன்னொன்று, ரெண்டு பேரை மட்டும் இவங்க கூட்டிகிட்டு போயிருந்தா அந்த மற்ற ரெண்டு பேரும் பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் காட்டை விட்டு வெளியில் போகிறோங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டோம் போய் என்னென்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. வீரப்பன் தான் விருப்பப்பட்டு அனுப்புகிறாரு. ஆமாம், உண்மை 100% இல்லை, 200% அதான் உண்மை, விருப்பப்பட்டு தான் அனுப்புகிறார். ஆக அதரடிப்படை சொன்ன புழுகுகளும் இவர்கள் சொன்ன புழுகுகளும் புழுகுதான். ஆனால் உண்மையான செய்தி, வீரப்பனார் அவர்களே மனமும் வந்து அந்த ரெண்டு பேரையும் தம்பிக்கு உதவியாக அனுப்பியது தான் என்னிடம் சொன்னது. பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அனுப்பலை? இல்லை, நிச்சயமாக இல்லை. கடந்த வீடியோவில் நாம் பேபி வீரப்பன் கொலையோட நாம் முடிச்சிருந்தோம். பேபி வீரப்பன் இறந்துட்டாரு, பேபி வீரப்பன் கொலை செய்யப்பட்டாருங்கிற செய்தி வீரப்பனுக்கு எப்படி கிடச்சிது, அந்த செய்தி கேட்ட உடனே வீரப்பனுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பேபி வீரப்பனாகத்தான் பிரிந்து சென்றார், இவர்கள் அனுப்பவில்லை. நான் கடந்த நேர்காணலில் சொன்ன ஒரு பிரச்சனை நடக்குது, அதுங்க பெண் பிரச்சனை நடக்குது, இதிலிருந்து அவருக்கு பிடிக்காத பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தான் சரி அவன் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டதுக்கு பிறகு தனியாக போயிடுறார். இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன்,
பேபி வீரப்பன் இந்த மாதிரி சம்பவங்களை நிறைய முறை செஞ்சதுனால மூத்த பத்திரிக்கையாளரே சில சமயம் வந்து சமாதானப்படுத்தி காட்டுக்குள்ளே வந்து விட்டதாக என்னிடம் சொல்லியிருக்காங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர். அது மட்டும் இல்லை, வாளங்குழி பள்ளத்தில் நடந்த ஒரு சின்ன அதிரடிப்படைக்கும் வீரப்பன் கும்பலுக்கும் நடந்த சண்டையில் போராளிகள் எல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சும் சந்திரன் என்பவர் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் தப்பிச்சு நீதிபுரம் என்கிற வனப்பகுதிக்குள்ள தான் தனியாக தங்கியிருக்கிறாரு. அவர் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்களில் கூட அவருக்கு அரிசி பற்றியும் பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்ததும் அந்த பெரிய பத்திரிகை நிருபர் என்பதையும் என்னிடம் சொன்னாங்க. அங்கிருந்து தான் சந்திரன் வந்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு மூல காரணமாக சில வேலைகளை செய்ததாக சொன்னாங்க. ஆக பேபி வீரப்பன் அவர்கள் அங்கிருந்து தனியாக பிரிந்து போனதற்கு பிறகு பிரிவதற்கு காரணம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், பெண் தான் நான் உறுதியாக சொல்கிறேன், 100% இல்லை 200% உண்மை. நான் இதில் போய் சொல்லி மக்களை ஏமாற்ற நான் விரும்பலை. நான் ஏன் போய் சொல்லணும், இதில் எனக்கு என்ன இருக்குது? அவர்கள் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இப்போ அவர் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. அந்த நேரத்தில் மணியாச்சி பள்ளம் என்கிற இடத்துல தான் வந்து நம்ம வீரப்பனாருடைய படை தங்கியிருக்கு. மணியாச்சி பள்ளம் என்பது தாமரைக்கரையிலேருந்து ஒரு 7-8 கல் தொலைவுகள் உள்ள, அங்கே ஈரட்டி என்பது பக்கம் கந்தவேலுடைய ஊர். இப்போ இவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது கந்தவேலு தான். ஆமாம், முழுக்க முழுக்க கந்தவேலு தான் இதை பண்ணுறாரு. அவரும் பிரிஞ்சு போயிடுறாரு. பிரிஞ்சு போய் அவர் என்ன செய்கிறாருன்னா, தாளவாடி பகுதியில் கல்மண்டிபுரம் காடுகளில் அவர் தங்கிடுறாரு. பக்கத்தில் ஆரோக்கியபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் சில பேரோடு அவர் தொடர்பு எடுக்கிறார். யார்? பேபி வீரப்பன் தொடர்பு எடுக்கிறார். அங்கே போய் அரிசி சில விஷயங்கள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கான். அங்கே கந்தவேலும் போய் ஒரு பாய் யாரோ ஒருத்தர் சொன்னார், எனக்கு பேர் நினைவு இல்லை, அவர் மூலமாக தான் காட்டுக்குள்ளே வந்து போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து அப்புறம் கந்தவேலும் பேபி வீரப்பனும் ஐக்கியமாயிடுறாங்க. அங்கே இப்போ கந்தவேலு அங்கே என்ன சொல்லியிருக்கலாம் என்பதை வீரப்பன் ஐயா, பெரியவங்க வீரப்பன் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மகளை கட்டுவதாக சொல்லி தான் இவன் தனியாக பிரிச்சுட்டு போனது நம்மளுக்கு தெரியும். அங்கே போய் என்ன சொல்லியிருப்பானா, மகளை உனக்கு விரைவில் கல்யாணம் பண்ணுறேன், நீ போலீஸில் சரண்டர் ஆயிரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கான் கந்தவேலு. அவன் அதுக்கு என்ன செஞ்சுருக்கான், நீ உன் மகளை கட்டு, நான் உன் மகளோடு வந்து நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறதுன்னா, அந்த பாய் ஒருத்தர் வந்து வந்துட்டு போகிறதாக சொன்னோம்ல, அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்படி நாள் 2-3 போனதுக்கு பிறகு தான் ஒன்று பேபி வீரப்பனை முடிஞ்சால் கூட்டிகிட்டு வந்துடும், இல்லைன்னா முடிச்சிடும் அப்படிங்கிறதான் போலீஸினுடைய அசைன்மெண்ட்டு, வரைவு திட்டம். இதில் பேபி வீரப்பன் என்ன முடிவு எடுக்கிறார்னா, இல்லை மாமா நான் காட்டை விட்டெல்லாம் வெளியில் வரல, சரணடைய மாட்டேங்க, சரணடைய மாட்டேன், நான் உன் மகளை கட்டுறதில் தீவிரமாக இருக்கிறேன், நீ எனக்கு கட்டி வை அப்படின்னு இப்படி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கும்போது தான் ஏற்கனவே அவர் வந்து பேபி வீரப்பன் வந்து சித்தன் மனைவி துணைவியார் இவர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்து அது பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும்போது தான் அவங்க பிரிஞ்சு போகிற சம்பவங்கள் நடந்துச்சு. அங்கே தான் சரி, இந்த சம்பவங்கள் கந்தவேலுடைய மனதிலே ஆழமாகப்பட்டதுனால தான் கந்தவேலுவே பேபி வீரப்பனை சுட்டு கொன்றார்கள். இது நிச்சயமாக 100%, அதுவும் உண்மை. அதற்கு பிறகுதான் இந்த செய்தி வந்து செய்தித்தாள்களில் தான் வீரப்பனாருக்கு தெரிய வருது. அப்போ அவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறார். நாம் வளர்த்த பையன் என்னதான் இருந்தாலும் நம்மோட பையன் இப்படி போய் வீணாக செத்து போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு அவர் காய்ச்சல் வந்ததாக சொன்னார். எனக்கு நான் காய்ச்சலில் கலந்த பாருண்டு முன்னாள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் வந்து அந்த காடுகள்லேயே, அதாவது கல்மண்டிபுரம் காடுகள்லேயே சில நாட்கள் வந்து அந்தியூர் காட்டுகள்லேருந்து வந்து தங்குறாங்க. ஏன் தங்குறாங்கன்னா, சரி கந்தவேலு அழைச்சிட்டு வந்த அந்த பாயை நம்ம வர சொல்லி அந்த கந்தவேலு அழைச்சிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா கந்தவேலு இதில் ஆணித்தனமாக சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறத முழுசாக நம்புகிறாங்க. ஸோ விசாரணை படம், பேபி வீரப்பன் எப்படி இறந்தாருங்கிறது விசாரணை படலம் இப்போ தான் தொடங்குது. அப்போ கல்மண்டிபுரத்தில் வந்து தங்கி இந்த செய்திகளை சேகரிப்பதற்கு இயக்கத்தில் இருந்த தோழர் ஒருவரும் அல்லது மற்ற படையினரும் அங்கே இருக்கிற மலை கிராம மக்கள்கிட்ட தீவிரமாக விசாரிக்கிறாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், கந்தவேலு அடிக்கடி இந்த பகுதியிலே வந்துட்டு போனதாக கேள்விப்படுறாங்க. மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, இப்படி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாயின்னு ஒருத்தர் சொன்னேன், அவர்கிட்ட வந்து நிறைய நோண்டி நுருவி கேட்டிருக்காங்க, அவரும் உண்மையை சொல்லியிருக்கிறாரு. அதன் மூலமாகத்தான் அப்புறம் அந்த பாயை வச்சு தான் கந்தவேலுவை வந்து ஈரட்டிலிருந்து வர வரலார்கள். அதற்கு பிறகு தான் கந்தவேலுவை வந்து முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அது பின்னாடி நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம்.
ஏன்னா அந்த சம்பவங்களை வந்து நான் ஆணித்தரமாக சொல்லணும். அதுக்கு என்னுடைய சக தோழர்கள், என் கூட காடுகளில் பயணித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டே நான் கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அது எப்படி நடந்தது, எந்த மாதிரி நடந்தது, நிச்சயமாக அவர்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. அதனால் அது உண்மையை பதிவு பண்ணணும், அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நிச்சயமாக கந்தவேலு கொலைக்கு முன்னாடி வந்து காட்டில் இரண்டு கொலைகள் நடக்குது. யாருன்னா ராஜாமணி, அதுக்கப்புறம் வந்து பத்திரிகை நிர்வாகராக பத்தவச்சலம் கொலை பண்ணாரு. இந்த கொலைகள் என்னன்னா, இல்லை அதுக்கு மேலே நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 95 தான் வீடியோ வருது. அந்த வீடியோவில் வந்து நான் செஞ்ச எல்லா கொலையும் வீரப்பன் ஒத்துக்கிட்டாரு. இந்த நான் வந்து பொது மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாரு. நான் இனிமேல் யாரையும் கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியமும் பண்ணுறாரு. சத்தியத்தை மீறி எதுக்கு வந்து மூணு பேரை கொலை பண்ணணும்? கந்தவேலு கொலை வந்து பேபி வீரப்பனுக்காக இருக்கலாம், ராஜாமணியையும் அதுக்கப்புறம் வந்து நிருபராக வந்த பக்தவச்சலத்தையும் ஏன் கொன்றாரு, ஏன் சத்தியத்தை மீறாரு வீரப்பன்? அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் கையால் பணம் வாங்கி குடும்பம் நடத்துகிற கந்தவேலுவாக இருக்கட்டும், ராசாமணியாக இருக்கட்டும், இவர்கள்லாம் துரோகி ஆகி போனார்கள். அங்கே எப்படின்னா, அந்த ராசாமணின்னு ஒருத்தரை பற்றி நான் சொல்லியாகணும். இவர் என்ன செய்கிறார்னா, வீரப்பனிடம் நன்கு நெருக்கமாக வேண்டும் என்பதற்காகவே ஒரு பொய்யை சொல்லுகிறார். என்ன பொய் சொல்கிறார்? என்ன பொய்னா, பெண் யானையினுடைய தலையில் கெசமுத்து இருக்கும். அப்படின்னா அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு ஒரு பொருள். எப்படி தந்தம், ஆண் யானைக்கு எப்படி தந்தம் இருக்கோ, பெண் யானைக்கு கெசமுத்துன்னு ஒன்று இருக்கும்னு ஒரு பொய்யை சொல்கிறார். சரி, அதை நம்பிடுறார் அவர். அடாடா, இவ்வளோ தெரியாமல் போச்சே, ஏப்பா ஆண் யானைக்கு கொம்பு இருக்கும், பொண்ணு யானைக்கு கெசமுத்துன்னு ஒன்று சொல்கிறான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அதுவும் சொல்லிடுறான். வயதான யானைக்கு தான் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பொட்டை யானையை கொன்னுடுறாங்க. ஒரு வயதான யானையை கொன்று பார்க்குறாங்க, மண்டையே களைஞ்சு எடுத்துருக்குறாங்க. கெசமுத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. என்னடா அது, இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் கெசமுத்துன்னு, அந்த பய வரட்டிங்க, அவனுக்காக ஒரு உசுரை கொண்டு விட்டமே நம்ம வரட்டும் அந்த பய அப்படின்னு சொல்லி காத்து. இந்த ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. கெசமுத்துங்கிறது ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் சொல்லிட்டான், பொய்யை சொல்லிட்டான், இவங்க நம்பிட்டாங்க. அதற்கு பிறகு அவன் காவல்துறைக்கு, அதரடிப்படைக்கு துரோகி ஆகி போனான் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. காவல்துறை உளவாளி அவர். ஆமாம், உலக 100% உளவாளி. அது எங்கன்னா, சிறையிலேயே அவர் வந்து உளவாளியாக மாற்றப்படுறார். ராசாமணி என்பவர் சிறையிலேருந்து உளவாளியாக மாறி இங்கே காட்டுக்குள்ளே வர்றார். அந்த அவங்க வந்துட்டு போன நாட்களில் அதிரடிப்படைக்கும் வீரப்பனாருக்கும் சண்டை நடந்ததாக கூட என்னுடைய தோழர் ஒருத்தர் என்னோட பகிர்ந்துக்கினாங்க. ஆக இப்படி ராசாமணி தொடர்ச்சியாக வந்து துரோகம் பண்ண செயலால் அவர் கொலை செய்யப்படுறார். அதான் முதவே நான் சொன்னேன், உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சால் நான் விடமாட்டேன்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் ராஜாமணி வந்து அவர் தீர்த்துக்கிட்டுறாரு. அப்புறம் பக்தவச்சலம் என்கிற ஒரு பொய் பத்திரிகையாளர், அவரை வந்து கொன்னது எப்படின்னா, அவர் வந்து ஏதோ லண்டன் பிபிசி வானொலி நிலையத்தினுடைய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஏதோ பொய் சொல்லி தான் அந்த பையன் உள்ளே வந்திருக்கிறார். வீரப்பனை சந்திக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுலாம் வந்திருக்கான், வந்து பார்த்துருக்கான். ஆனால் அவரும் வந்து என்னென்னா, உளவாளியா, அதாவது அதரடிப்படையினுடைய உளவாளியாக தான் அவரும் செயல்பட்டுருக்கிறார். அந்த தம்பியும் உளவாளியாக தான் செயல்பட்டுருக்கா. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அவங்க 100% கண்டுபிடிச்சி, சரி இவனையும் விட்டால் பிரச்சனை. அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவன் வந்துட்டு போன அன்னைக்கு இரவு கூட அதிரடிப்படை வந்து தாக்கியதாக வந்து என்னுடைய சக நண்பர் என்கிட்ட சொன்னாங்க. வீரப்பனாரும் இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவன் வந்துட்டு போன அன்னைக்கெல்லாம் பெரிய தப்பிச்சதே பெரிய அபூர்வம், அப்போ அதை விடக்கூடாதுன்னு சொல்லி, நான் சத்தியத்தை மீறி நான் நடந்த சம்பவம் இது தான், நான் வந்து இறைவன்ட்ட அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மூணு கொலைகள், அதாவது ராசாமணி, பக்தவச்சலம், கந்தவேல், இந்த மூவரையும் வந்து நான் யோசிக்கிற, நான் நினைக்கிற கடவுள் சக்திகளை மீறி நான் செஞ்ச கொலை. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, என்னை கொல்ல வரும்பொழுது நான் என்ன பண்ணுறது, நான் தப்பிக்கணுமா இல்லையா, அதனால் நான் கொன்னுட்டேன். அதுக்காக நான் இன்றைக்கும் வந்து நான் வருத்தப்படலை, வேதனையும் படலை. அவங்கள கொன்னதுனால தான் நான் இன்றைக்கி உசுரோடு இருக்கேன் அப்படிங்கிற பதிவையும் என்கிட்டே அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதிவுகளை நாம் பின்னொரு காலங்களில் முறையாக, கந்தவேலு கொலை பெற்ற கந்தவேலு கொலையாக இருக்கட்டும், ராஜாமணி கொலையாக இருக்கட்டும், பக்தவசலம் கொலையாக இருக்கட்டும், ஒரு வியூகத்தினுடைய அடிப்படையில் நான் கதை சொல்லி ஆகிவிடக்கூடாது. உண்மை சம்பவங்களை நேருக்கு நேராக களத்திலே சந்திக்க வேண்டிய இடத்தில் நாம் காத்திருக்கிறோம். கந்தவேலு கொலை வந்து அட்டைப்படக்கட்டுறையாக வந்து நக்கீரன் பத்திரிகையில் வருது. இதுக்காக நக்கீரன் பத்திரிகையின் மீது வந்து வழக்கு தொடுக்கிறாங்க அரசு. அப்போது வந்து காட்டுக்குள்ளே வந்து யாருமே நக்கீரன் நிருபர்கள் யாருமே போல, எப்படி வந்து ஒரு புகைப்படம் அதுவும் இல்லாமல் செய்தி எப்படி வந்து நக்கீரன் அலுவலகத்துக்கு போச்சு? உள்ளே யாராவது உங்கள் ஆட்கள் வந்து கேமராலாம் வச்சுருந்தீங்களா என்ன? இல்லை, இந்த வழக்கில் பெருமதிப்பிற்குரிய நக்கீரனார் அவர்களையோ அல்லது பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் மேலேயோ வழக்கு போட்டது 100% இல்லை, 1000% பொய் வழக்கு. அவர்கள் மீது அந்த வழக்கை தொடுத்திருக்கக்கூடாது. காவல்துறை செய்த அட்டூழியங்களில் இதுவும் ஒன்று. அவர்கள் அல்லாளப்பட்டதை
நான் கேள்விப்பட்ட போது இன்றும் அது மனசு வலிக்கிறது. ஏன்னா அவங்க ஒன்றுமே அறியாத மாபெரும் மனிதர்கள். இதில் என்னென்னா, கந்தவேலு குலைக்கு முன்னாடி பக்தவசலம் குலை நடந்தது. பக்தவசலம் பிபிசி நிருவர் என்கிற முறையில் ஒரு கேமரா வச்சுருக்கிற, அந்த கேமராவை அவங்க எடுத்துடுறாங்க. அந்த கேமராவில் தான் கந்தவேலு குலையை வந்து படம் எடுக்கிறாங்க. அவரை விசாரிக்கிறது எப்படி, அவரை கொள்றது எப்படிங்கிறத நான் பின்னாடி பதிவில் சொல்லுவோம்னு இருக்கோம். அவர் அடித்து தான் கொல்லப்பட்டார். தோட்டாக்களுக்கு கூட மரியாதை கொடுத்து விடக்கூடாது அவனை சொல்கிறதுல அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்கிறாங்க. அடித்து தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அனைத்தும் படமாக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்தவர் நம்ம சகத்தோழர் ஒருவர். அந்த கேமராவை கையாளுகிற முறையை சகத்தோழர் கற்றறிந்தவர். அவர் அதை அழகாக எடுத்திருக்கிறார். அதை அவரை அடித்து கொன்றதுக்கு பிறகு தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கியிருக்கிறார்கள் கந்தவேலுவை. அதுவும் வீடியோவாக எடுக்கப்பட்டு அந்த சகத்தோழர் அடிக்கடி சென்னை வருகிற ஒருவர், அவர் தான் அக்கிரன் பத்திரிகைக்கு கொடுக்குறார். பத்திரிகை கொடுத்தோடனே அவங்க அதை அச்சாக்கம் செய்து வெளியிட்டுறாங்க. அதனால் அந்த கொலை நடக்கும்பொழுது இந்த படம் எடுக்கப்பட்டது, நீங்களும் பக்கத்தில் இருந்து எடுத்ததுனால இந்த கொலைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் ஒன்று தான் அந்த வழக்கு அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அதை கந்தவேலு கொலையை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்து நக்கிரன் நிருபர்களோ அல்லது நக்கிரன் குழுமமோ வந்து படம் எடுக்கலை. அது சக தோழர்கள் எடுத்து நக்கிரன் குழுமம். நான் ஏற்கனவே சொன்னல அந்த ஃபேரல்ல ஒளி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன், அதுவே படம் எடுத்து அனுப்பப்பட்டது நம்ம சக தோழர்கள் தான். நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. நன்றி. தொடர்ச்சியாக நாம் பேசுவோம். நல்ல நேரம் நான் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாக பதில் தமிழுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.